வெல்கம் டு ஹமீதா குக்கிங் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டெலிஷியஸான ரெட் பனானா கேராமல் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாயில் வச்ச உடனேயுமே கரையக்கூடிய சூப்பரான இந்த ரெட் பனானா கேராமல் புட்டிங் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த ரெட் பனானா கேராமல் புட்டிங் செய்கிறதுக்கு இப்போ ஒரு பேனில் ஹாஃப் கப் போல் சுகர் நான் சேர்த்துருக்கேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி வரும், ஒரு கேரமல் கலரில் வந்து வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறொரு மவுல்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது வந்து எல்லா இடமும் கீழே ஈவனாக வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் நான் 2 போல் செவ்வாழைப்பழம் நான் வந்து சேர்த்துக்கிறேன். செவ்வாழைப்பழம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா இது கூட 2 முட்டை சேர்த்துக்கோங்க. இது கூட உங்களுக்கு தேவையான அளவு ஒயிட் சுகர் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஹாஃப் கப் அளவு மில்க் சேர்த்துக்கோங்க. 2 பனானா சேர்க்குறீங்க அப்படின்னா ஹாஃப் கப் அளவு மில்க் போதும். இதுக்கு மேலே நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புட்டிங் வந்து சரியான கன்சிஸ்டன்சியில் கிடைக்காது. இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபைன் பியூரியாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையுமே வந்து எந்த மவுலில் நீங்கள் கேராமல் சாஸ் சேர்த்துருந்தீங்களோ அதுக்கு மேலே இந்த பியூரியை நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஈவனாக கரெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி சின்னதாக ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மேலே மவுல்டு வைக்கும்போது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேக் ஆகும். ஃபஸ்ட் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க ஒரு 5 மினிட்ஸ். அதுக்கப்புறம் மவுல்டை பேனில் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு மூடி போட்டு மூடிக்கோங்க மவுல்டை. ஏன்னா உங்களுக்கு பேக் ஆகும்போது அதில் இருக்க தண்ணியெலாம் வந்து மவுல்டுக்குள்ளே போயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு மூடி மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் பேனை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 30 மினிட்ஸ் போல் லோ ஹீட்லேயே பேக் பண்ணுங்கள். 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி நல்லா வந்து பேக் ஆகிருக்கா, உள்ளே வந்து புட்டிங் நல்லா வெந்திருக்கான்னு ஃபஸ்ட் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு டூத் பிக் மாதிரி இதை வந்து இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் இது ஒட்டாமல் வந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா பேக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் உங்களுக்கு ஒரு வேளை நல்லா பேக் ஆகலைன்னு தோணுச்சுன்னா இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இதை நல்லா வந்து ரூம் டெம்பரேச்சர் வர்ற வரைக்கும் வெளியிலேயே வச்சுருங்க. அதுக்கப்புறமா 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இந்த மாதிரி ஓரத்துலலாம் நீங்கள் வந்து எடுத்து விட்டுட்டு இப்போது இந்த மாதிரி வேறொரு பிளேட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரு சூப்பரான ரெட் பனானா கேராமல் புட்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ரெட் பனானா பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. மற்ற பனானாஸை விட இதில் அதிகமான வைட்டமின் சத்து அதிகமாக இருக்குது. போன்ஸ் ஹெல்த்துக்கெலாம் ரொம்பவே நல்லது. இம்யூனிட்டி வந்து நம்மளுக்கு அதிகப்படுத்தும். அதனால் குழந்தைகள்லாம் வந்து ரெட் பனானா விரும்பி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இல்லை உங்கள் வீட்டில் யாராவது பிடிக்காது அந்த மாதிரி இருந்தாங்கன்னா இந்த மாதிரி புட்டிங்லாம் செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட பார்க்கலாம். பாய் பாய்.